வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க மருத்துவ படிப்பில் சேரணும் அப்படின்னா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் இதிலெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பொது நுழைவுத் தேர்வு எழுதணும். நீட் அப்படிங்கிற இந்த பொது நுழைவுத் தேர்வு அமல்படுத்தப்பட்டு அந்த தேர்வு எழுதி அதன் மூலியமாக தான் மாணவர்கள் தற்சமயம் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துக்கிட்டு வர்றாங்க. இந்த நீட் தேர்வுக்கு எதிராக ஆரம்ப கட்டத்திலேருந்தே தமிழகத்தில் பெரும் எதிர்ப்பு நிலவிக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழகத்தில் ஏற்கனவே நுழைவுத் தேர்வை ரத்து செய்து மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் அந்த முறைக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதை தமிழகத்தை சார்ந்த அனைத்து கட்சிகளுமே எதிர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட. ஸோ இதில் இப்போ நீட் தேர்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே கடந்த அதிமுக அரசு வந்து வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அந்த வழக்கை இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. எதுக்காக வாபஸ் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வழக்கானது சட்ட விதிமுறைகளின்படி அமையாமல் இருக்கிறதுனால அதில் தோல்வி ஏற்படும் அப்படின்னு சொல்லி, சரியான சட்ட விதிகளின் அடிப்படையில் புதிய வழக்கு தாக்கல் செய்கிறதுக்காக அந்த வழக்கை வாபஸ் பெற்றதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய வழக்கின் மூலிமா நீட் தேர்வுக்கு ஏதாவது விடிவு ஏற்படுமா, உறுதியாக நமக்கு ஒன்று தெரிய வேண்டியிருக்கு. நீட் தேர்வு தொடருமா இல்லையா அப்படிங்கிறது மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பெரும் குழப்பத்திற்குள்ளாகிட்டு இருக்காங்க. நீட் இருக்குமா இருக்காதான்னு இந்த ஆண்டு அந்த குழப்பம் இல்லைன்னு சொல்லணும். நீட் தேர்வு எப்போ வரும், எப்போ அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற மனநிலைக்கு மாணவர்கள் வந்துட்டாங்க. பட் நீட் தேர்வு இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற கல்வியாளர்களுடைய கருத்துக்களையும் நம்ம கவனத்தில் ஏற்றுக்கத்த வேண்டி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த புதிய வழக்கில் தமிழக அரசுக்கு வெற்றி வாய்ப்புக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.